இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் வந்து ஓட்டிங் சிஸ்டம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வாட்டி 2021 எலெக்ஷனில் 21 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 எலெக்ஷன் நடக்குது, May 2 தான் வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் டைம் எடுக்குது. இப்போ அது வந்து சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை அதோட நம்பகத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பகத்தன்மை எலக்ட்ரானிக்னால இருக்குது, அதே எலக்ட்ரானிக்னால டவுட்டாகவும் இருக்குது. அதனால் ஃபாஸ்ட்டு மேனிப்புலேட்டும் பண்ண முடியும், அதனால் அந்த ஒரு டவுட் இருக்குது. ஆனால் வந்து அது கவர்மெண்ட் தான் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும், அதுக்கு ரெகுலேஷன் அந்த மாதிரி தான் இருந்தால் கரெக்டாக வந்து அதுக்கு இது பண்ணணும். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பேலட் சிஸ்டம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை என்ன இருக்குது? எலக்ட்ரானிக் சிஸ்டமே பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேலட்டை வந்து டைம் கன்சியூமிங்கு, அப்புறம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மேன் பவராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிக தேவையில்லாதது தான், எலக்ட்ரானிக்கே பெஸ்ட்டு தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் வந்தது ரொம்ப நாளாக வந்து இதே இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அப்டேட் பண்ணியிருக்கலாம், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேறு தான் இது பண்ணியிருக்கலாம், அந்த சிஸ்டம்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, அது இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துட்டு April 6 நடக்குது, அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா May 2 வருது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாலே வந்துட்டு சீக்கிரமாக ரிசல்ட் வரணுன்றதாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வச்சுருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வந்து கேப் இருக்குது, அப்போ இதோட நம்பகத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட் தான், சீக்கிரம் வரணும் தான், ரிசல்ட்ஸ்லாம் ஓட்டிங் கவுண்ட்ஸ்லாம் சீக்கிரம் வரணும் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவி மிஷின் வந்துருச்சு, பட் ஸ்டில் 1 மந்த் டைம் தேவை அப்படின்ற படும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாதா? ஸோ இன்னும் ஈஸியாக ரிசல்ட்ஸ் கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும், ஓட்ஸ் கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்னாக்காக தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் ஏன் 1 மந்த் அப்படின்ற போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, அப்புறமா வேலட் சிஸ்டம் இருக்குது, இது ரெண்டுத்துலேயே வந்து எது நீங்கள் பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறீங்க? இது தெரிஞ்ச வர எனக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஆல்ரெடி நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, எல்லா எந்த ஓட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட்டு நான் பார்த்த வர இவி மிஷின்ஸ் கொஞ்சம் வேலட்டோட சேஃபாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லை, நான் என்னை பொறுத்தவரை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து அவ்வளோ இது இல்லை. இப்போ வாக்கு சீட்டு முறை நம்ம சீல் குத்தி அதில் போட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்குது. இவிஎம் மிஷின் வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறமும் 1 மாதம் ஆகுது அப்படின்னா அதில் ஏதோ நம்மளுக்கு தானே ஒரு டவுட் வரும்ல. இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், ஒரே ஒரு பட்டன் அமைச்சிங்கன்னா எல்லாம் ஒரே கட்சிக்கு தான் போகுது. அந்த மாதிரி இதை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது 1 மாதத்தில். அதனால் என்னை பொறுத்தவரை வாக்கு சீட்டு முறை தான் சேரும். உங்களுக்கு என்ன தோணுது? ஆ, எனக்கும் அதே தான் நான் தோணுது. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பேலன்ஸ் சிஸ்டம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை பேலன்ஸ் சிஸ்டம் தானா பெஸ்ட்டு? எனக்கு இன்னும் அதில் நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டம்ன்றது போது இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நெகட்டிவாகவும் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் பண்ணலாம். பட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பேலட் சிஸ்டம் தட் இஸ் குட். ஏன்னா நம்ம பழைய சிஸ்டம் தான், நம்பிக்கை தம்மை கொஞ்சம் இருக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமில் வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேலட் சிஸ்டம் இஸ் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் ரெண்டுக்குமே வச்சா எது வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக நீங்கள் நினைக்கிறீங்க? பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா பேலட் சிஸ்டம் ஃபைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டமில் வந்து எங்கேருந்தோ எப்படியோ ஃபங்க்ஷன் பண்ணிடுறாங்க, எங்கெங்கேயோ தப்பு நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தோணுது. நிறைய மீடியாஸில் வந்துட்டுருக்கு இல்லையா லாஸ்ட் டைம் நடக்கும் போதும். ஸோ பேலட் சிஸ்டம் ஓகே, பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இருந்தாலுமே அவங்க 1 மாதமாக ஓட்டுகள் என்ன போகிறது இல்லையா, அவங்க ஓப்பன் பண்ணுறது ஒரே நாள், அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் சொல்லிடுறாங்க. பட் ஏன் அந்த 1 மாதம் கேப் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒழுங்காக எலெக்ஷன் நடக்காமல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த இடத்துல திருப்பி ரீபோலிங் கொண்டு வரணும். ஏன்னா ரிசல்ட் அறிவிச்சதுக்கப்புறம் திருப்பி ரீபோலிங் கொண்டு வந்தால் யார் ஆளுங்க வச்சோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூழல்னால தான் அந்த 1 மந்த் கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 4-5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடத்தும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தால் கூட அது எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த 1 மந்த் கேப் வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் மாதிரி, எலெக்ஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடந்ததா இல்லையா ரீபோலிங் அவங்களுக்கு தேவைன்னா கொடுக்கறதுக்கான தவிர. பட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிறத இன்னும் கூட டெவலப் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே ஓடிபி இருக்குது, உங்கள் ஓட்டை நீங்கள் போடுறீங்களா இல்லை நான் போடுறேன்னா யார் போடுறாங்கிறதுக்கு அழகாக வந்து எல்லாருக்கும் இப்போ ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே மொபைல் நம்பரும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் இல்லாத ஆள் யாருமே இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி அதன் மூலமாக ஓட்டிங் போடுற மாதிரி கூட கொண்டு வரலாம். நீ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கூட வந்துருச்சு. பட் இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும். பட் இந்தியா பெரிய கண்ட்ரி, இவ்வளோ ஆளுங்களை வச்சு இதை கொண்டுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம எல்லாரு கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோட நம்பகத்தன்மை இருக்கா இல்லையா
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மாதம் வச்சு தான் அதை வந்து கிராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை ஒரு நிமிஷத்தை கூட கிராக் பண்ணிக்கலாம். ஸோ அது கிராக் பண்ண மாதிரி இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு நம்பத்தகுந்த தகவல்களும் எதுவுமே வரல. பட் இதை வந்து இன்னும் எலெக்ஷனை வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஓடிபியே எல்லாத்துக்கும் கொண்டு வரலாம். இன்றைக்கி வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு வந்து எல்லோரும் ஓட் பண்ணும்போது ஏன் வந்து அசம்பிளிக்கு வந்து எல்லோரும் ஓட் பண்ண முடியாது? கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். ஒவ்வொரு அசம்பிளியில் பாஸ் ஆகிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் கூட எல்லாருமே ஓட் பண்ணலாம். இன்றைக்கி டெக்னாலஜி வந்ததுனால அது ஒரு ஈஸியான விஷயம். அதனால் இந்த டெவலப்மெண்ட் அதை நோக்கி இருக்கலாமே தவிர நம்ம வந்து இன்னும் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கரெக்டாக தப்பாக வாக்குச்சீட்டுக்கு போகணுமான்னு பின்னோக்கி போனோன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இதை நம்பகத்தன்மையை இன்னும் ஏற்படுத்தினாங்கன்னா அது உண்மையிலே எல்லாத்துக்கும் ரொம்ப நம்பகமான விஷயமா இருக்கும். அதை நோக்கி தான் அனைவருமே பிரயாணம் பண்ணும். இப்போ வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்குது 2021, அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதில் தான் வந்து ஓட்டிங் மிஷின் ஓட்டிங்லாம் எண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 6 வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்குது, 2 வந்து அந்த ரிசல்ட்ஸ்லாம் வருது. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கே பார்த்திங்கன்னா 1 டைம் வந்து கேட்குறாங்க. இப்போ அதோட நம்பகத்தன்மை பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இது அவர்கிட்ட சொன்னது தான், இது வந்து ஒரு உள்குத்து தான் நினைக்கிறேன். இதில் இது வந்து நியாயப்படி இருக்குமானான்னு தெரியல எனக்கு. இந்த வாட்டி எலெக்ஷனு மேபி லாக்டவுனுமே எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த April 6 எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறமா லாக்டவுனுமே கூட எதிர்பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா அந்த லாக்டவுன் வச்சு மக்கள்லாம் யாரும் பரபரப்பாக ஆக்காமல் உள்ளே எல்லோரும் லாக் பண்ணிவிட்டு மேபி அது என்னென்ன நடக்கணுமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ப்ரெஷர் வந்து அது என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன, அதுதான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. கண்டிப்பாக அதுதான் நினைக்கும். ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் மேபி டிலே பண்ணுறதுக்கும் ரீசன் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பேலட் சிஸ்டம் முன்னாடி பண்ணாங்களா பேலட் சிஸ்டம் அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு பேலட் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் US அந்த மாதிரி வெல் டெவலப் கண்ட்ரீஸே பார்த்தீங்கன்னா அதை தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அதுவே பெஸ்ட்டு தான், பேலட் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 டைம் கேட்டிருக்காங்க, அதாவது போலிங் முடிஞ்சு சரிங்களா. இப்போ 21 டைம் தேவையே கிடையாது. இப்போ 6 எலெக்ஷன் அப்படின்னா அதிகபட்சம் 1-2 அப்படியே மிஞ்சி போனால் 1 ஓகே. எதுக்கு 26 எல்லாமே எலக்ட்ரானிக்கில் தான் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த மிஷின் ரிசல்ட்டு அட்லீஸ்ட் 1 இல்லை 1 சொல்லிட்டாங்கன்னா ரிசல்ட் தேவையில்லாத 24 டைம் வேஸ்ட்டு. ப்ளஸ் இது வந்து நம்பிக்கை இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது நம்ம ஓட்டு போட்டதுக்கப்புறம் இது என்ன வருது, அதாவது இவங்க என்ன சேஞ்ச் பண்ணுறாங்களா என்ன, நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக ஐடியா இல்லை. அதனால் நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு வந்து இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்லைன் லிங்க் ஒன்று இருந்தது, அதில் இவிஎம் மிஷின் வேணாம் வழக்கம் போல் வாக்குச்சீட்டு முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஓட்டும் போல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நிறைய வளர்ந்த கண்ட்ரிகள் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருமே வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, யாருமே இவிஎம் மிஷினை பயன்படுத்துறதில்லை. அதனால் வந்து இது நானும் தவிர்க்கிறேன், இவிஎம் மிஷின் வேணாம். இப்போ வந்து இவிஎம் மிஷின் வந்து பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்லை பேலட் சிஸ்டம் வந்து இது ரெண்டுல வந்து எது பாதுகாப்பானது நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்தவரைக்கும் வாக்குச்சீட்டு முறை தான். வாக்குச்சீட்டு முறை அப்படின்னா அந்த ஷீட்டில் நம்ம எந்த கட்சிக்கு போல் பண்ணுறோமோ அது இருக்கும். இப்போ இவிஎம் மிஷின்றது ஓகே, அதே நம்பக முறை அப்படின்னா ரிசல்ட் உடனே அனௌன்ஸ்மெண்ட்டாக பிரச்சனை இல்லை. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1-2 ஓகே இந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அனௌன்ஸ் சொல்லிட்டா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நம்பிக்கலாம். இப்போ தேவையில்லாத ஒரு 26 டைம் இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வாக்குச்சீட்டு முறை பெஸ்ட்டு. ரொம்ப நன்றி. இது எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலியமாக வந்து ஓட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 ஆரம்பித்து ரிசல்ட்ஸ் வந்து 2 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வச்சே 1 டைம் கேட்குறாங்க. ஸோ அதோட நம்பகத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் சீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எலக்ட்ரானிக் இது வந்து அது கவர்மெண்ட்டோடது, கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக போய் வந்து சீட் பண்ண முடியாது. பேலட் சிஸ்டம்னா வந்து அவங்களே பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் பாக்கெட்டில் வச்சு, அது அப்புறம் எக்ஸ்ட்ரா போய் அங்கே குத்தி போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அதே சேம் வியூ தான், லைக் வந்து பாக்ஸ் இருந்ததுன்னா பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, நான் பொட்டியே தூக்கிட்டு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எலக்ட்ரானிக் இவிஎம்ன்றது டிஃபிகல்ட், ப்ளஸ் வந்து டைம் சேவிங் வேறு. ஏன்னா வந்து ஒரு வாக்காக என்றதுக்கு இந்தியாவோட மக்கள் தொகை 135 crores, அதை ஒன்றா என்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் காலம் மாற மாற எலக்ட்ரானிக்கு மாறிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். எலக்ட்ரானிக் ஓகே. இல்லை சீட் பண்ணணும்னா எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ அது எலக்ட்ரானிக்காக இருக்கணும்னு இல்லை, பேலட் சிஸ்டமாக இருக்கணும்னு இல்லை. ஸோ கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரானிக் வந்து பெஸ்ட்டாக தோணுது. டைம் சேவிங்காகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் நம்பலான்ற மாதிரி தோணுது. ஸோ வந்துட்டு பாப்பா இப்போ எப்படி போகுதுன்னு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் எது வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலக்ட்ரானிக் தான் அஃப்கோர்ஸ், எலக்ட்ரானிக் தான் சேஃப்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் தான் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எலக்ட்ரானிக் மிஷினை பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியாக ஓட்டு போட்டலாம் சார். ஓட்டு போட்டோம்னா நம்ம அந்த கவுண்டிங்கும் ஈஸியாக 1 கொடுத்துடலாம். ஆனால் அவங்க 1 டைம் எடுத்துக்கிறாங்க, அது ஏன்னு தெரில. ஆனால் நம்ம அந்த 1 டைமில் அவங்க தில்லுமுல்லு நடந்துருது, ஆக்ட் பண்ணிடுறாங்க, அப்படியாயிருது அப்படியாயிருதுன்றாங்க.
எனக்கும் இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஹேக் பண்ணிடுறாங்கன்னு தெரியல, ஒரு நாள் அது ரிசல்ட் கொடுக்கலாம்ல சார். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு பேலட் சிஸ்டம் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க, எது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பேலட் சிஸ்டம் தான் சார் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஒன் டைம் அந்த முத்திரையை கொடுத்து நம்ம ஓட்டை போட்டோம்னா அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இவங்க அந்த எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு 1 month டைம் எடுத்துக்கிறாங்க, இதையும் அந்த 1 month டைமில் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அதனால் பேலட் மிஷின் தான் சார், ஏன்னா அதில் 1 time நம்ம முத்திரை கொடுத்துட்டோம்னா அந்த ஓட்டை யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது சார். இப்போ வந்து எலெக்ஷன் வருது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு தான் இப்போ வந்து ஓட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து April 6 ஆரம்பிக்கிற எலெக்ஷன் வந்துட்டு May 2 தான் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 month டைம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதோட நம்பகத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ பெஸ்ட்டு, ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எடுக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க முடியுது, மேன் பவர் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதான் பெஸ்ட்டு. அதுவும் இந்த இன்பிட்வீன் டைம் எதுக்குன்னா இந்த மற்ற ஊர் ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்காக அந்த இன்பிட்வீன் டைம். மற்றபடி அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் ரெண்டுத்துக்கு வந்து நீங்கள் எது ரொம்ப பாதுகாப்பானதாக நினைக்கிறீங்க? பாதுகாப்புன்னு சொல்ல தெரியல, ஏன்னா எலக்ட்ரானிக்காக ஈஸியாக ஹேக் பண்ணாலும் பண்ணிடலாம், ஆனால் அதேமே இது வரைக்கும் பண்ணதில் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பழசுன்னா மேனுவல் எதுனா ஈஸியான இது இல்லை, எப்படி எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. அது எலக்ட்ரானிக் யூஸும் கொஞ்சம் நான் ஃபேக்காக தான் தெரியுது பா நினைக்கிறேன், ஆவரேஜாக நான் பார்க்கும்போது இது பழசு. நார்மல் மேனுவல் சீட்டுனா உங்களுக்கு எந்த இதுவுமே இப்போ பெட்டியை மாற்றுறது அந்த இதுமே இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் பண்ணலாம். இது சாஃப்ட்வேர் இருக்கும்போது எந்த அளவு எவ்வளோனா ஆர்டிஎல் எவ்வளோ வந்து பண்ணலாம் இப்போ எலக்ட்ரானிக்ஸில், ஆனால் ஒரு நம்பர் தான் கம்மியாக தான் இருக்குது இது பொறுத்தவரை. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க, இல்லை பேலட் சிஸ்டம் பழைய முறை மாதிரி அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கருத்து என்ன? பழைய பேலட் சிஸ்டம் தான் இப்போ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ இவிஎம் மிஷினில் வந்து மிஷினில் தான் இது பண்ணுறாங்க, கவுண்டிங் வந்து மிஷினில் தான் பார்க்குறாங்க. அதுக்கு எதுக்கு 1 month டைம் எடுத்துக்கணும்னு என்ன இருக்குது? அது கண்ணு முன்னாடி அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பூத்து என்றிருக்கு, ஒரு மிஷினில் ஒரு பூத்து இது என்றிருக்கு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours தான் ஆகுதுங்க. அந்த 1.5 hours இது கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அதிகபட்சம் நாளை இல்லாட்டி அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்த நாள் 2nd நாள் நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் 1 month டைம் எடு இது பண்ணுறதுக்கு என்ன ரீசன் தெரியல. அது எந்த அளவுக்கு அது மக்களை முட்டாளாகிற மக்கள் வந்து முட்டாளாகக்கூடிய காரணமாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, பேலட் சிஸ்டம் இருக்குது, இந்த ரெண்டு இதுலேயும் வந்து எது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வாக்குச்சீட்டு முறை தான் எங்கள் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். கண்டிப்பாக வந்து அது நம்பகத்தன்மையே இல்லை, ஏன்னா வந்து ஒரு மாதத்தில் நம்ம டிஜிட்டல் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் எவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலும் அது எப்படி பண்ண முடியுமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் அந்த மிஷினே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக பழைய மாதிரி நம்ம பேலட் போடுற மாதிரி நம்ம பேப்பரில் மடித்து எழுதி போடுறது வந்து ரொம்ப நம்பிக்கைத்தின் மாதிரி நம்ம எதிர்க்க எண்றாங்க. அது என்றது வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதான் விஷயம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் ரெண்டுத்தில் நீங்கள் எது பாதுகாப்பானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பாதுகாப்புன்னா பழைய முறை தான். நம்பகத்தன்மைனா சி வளர்ந்த அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி எப்படியுமோ அதே தான் நம்ம இந்தியாவும் கடைப்பிடிக்குது. இப்போ வந்து ஜப்பானும் சரி இல்லை வந்து அமெரிக்காவும் சரி, ஆனால் அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளே வந்து இந்த மிஷின் வந்து இது நம்பகத்தன்மை அற்றது. இப்போது வந்து பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, பழைய மொபைல் வந்து ஹேக் பண்ண முடியாது, ஆனால் சிம்பிளாக நான் ஹேக் பண்ண முடியாது, ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதே தான், அதே சிஸ்டம் தான் இதுலேயும். ஒரு நவீன மிஷினாக இருந்தாலுமே அது 1 month தான் வருது கதை. அப்போ அந்த 1 month வந்து இப்போ தனியாக போய் எலெக்ஷன் முடிஞ்சோனே போய் எங்கேயா போய் பூட்டி வைக்கிறது, அதில் நான் என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதே வந்து பழைய சீட்டு முறை என்னென்னா லைக் ஓட் கவுண்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் லைக் வந்து உள்ள ஆள் போய் உட்காந்து ஒன்றுனா போகிறது அதுவும் இம்பாசிபிள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய முறை தான் சிறந்தது. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் இருக்க விஷயத்தில் எது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா எப்படி சொல்லலாம், டக்குன்னு மாற்ற முடியாது. அதுதான் ஒரு இது. இப்போ வந்து ஒவ்வொரு ஓட்டுமே இல்லை, ஒரு ஓட்டுன்றது ஒரு பேப்பர் தான் பேலட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆனால் வந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லா ஓட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் சேமிப்பாக இருக்கும். அதை ஹேக் பண்ணிட்டாலே போதும் நமக்கு. இப்போ 500 ஓட்டு தட்டம் இன்ஸ்டண்ட்டில் ஒரு பட்டன் தட்டினா முடிஞ்சு, அவங்களை 500 ஓட்டு பதிவாயிடும். அது எந்த கட்சிக்கு வேணும் அப்படின்றது அவங்கள அப்படியே பதிவு பண்ணிடுவாங்க. ஆனால் இது பேப்பர் அப்படின்றது இல்லை, ஒரு பேப்பருக்கு ஒரு ஓட்டு தான். 2 ஓட்டு இருந்துச்சுன்னா செல்லாத ஓட்டு. ஸோ அந்த ஒரு பேப்பரை வந்து நம்ம 500 ஓட்டுனா 500 பேப்பரையும் நம்ம போட முடியாது, அது வரைக்கும் உட்காந்து பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ பழைய வந்து அதுதான் பாதுகாப்பானது, டைம் அந்த இதுதான் பாதுகாப்பானது. சரி, ரொம்ப நன்றி. இந்த எலெக்ஷன் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக நடக்குது, அந்த ஓட்டெலாம் வந்து அதெல்லாம் என்றாங்க. இப்போ April 6 ஆரம்பிக்கிற எலெக்ஷன் வந்துட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா May 2 தான் வந்து தராங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கே பார்த்திங்கன்னா 1 month டைம் கேட்குறாங்க, ஏன்னா சீக்கிரமாக அது கொடுத்துடலாம். அதோட நம்பகத்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு பட்டன் அழுத்தினா வந்து அது யார் இப்போ ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க ஓட்டே தான் விழுவுது, சரிங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம சீட்னா வந்து நம்ம பதிவு பண்ணோம், நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அதான் விழுவும்.
சரிங்களா. இப்போ வந்து நம்ம சீட்டுங்கிறப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியாக இருக்கும்போது அதில் எந்த கட்சி வந்து நமக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அதை பதிவு பண்ணால் வந்து அதில் பதிவாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலக்ட்ரிக்கு ரொம்ப நாளாகவே அந்த எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம எதை அழுத்தினாலும் அவங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட கட்சி சின்னம் தான் விழுவுதுன்னு நிறையா பேர் சொல்கிறது. நம்ம நானும் யூடியூப் எல்லாம் பார்க்குறேன். எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அழுத்தத்தை ஒரு சின்ன அழுத்துவோம், ஆனால் விழுவுறது இன்னொரு சின்ன விழுவுதுன்னு அவங்களே வந்து ஒரு டைம் அந்த எலெக்ஷன் கமிட்டிலே எடுத்து காட்டினாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இப்போ வந்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது. எலெக்ஷனே வந்து அவங்க தான் முடிவு பண்ணி ஓட்டு வந்து நான் தான் வாங்குற மாதிரின்னு சொல்லி இப்போ அப்படி தான் நான் வந்து ஒரு 10 வருஷமாக அதான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஏன்னா மோடி வந்து திரும்பி திரும்பி வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு யாரும் நம்பிக்கைத்தக்க ஒரு இதாக விஷயமாக தான் இருக்குது அது வந்து நாட்டில். ஸோ வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியல. எப்படி சொன்னால் வந்து அதான் காரணம் வந்து நமக்கு நான் பழையபடி நம்ம வந்து அந்த பேப்பர் மூலமா போடுறதே வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் பேலட் சிஸ்டமுக்கும் அதாவது பழைய முறை அந்த சிஸ்டத்துக்கும் எது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எரிச்சிட்றான்னு சொல்கிறாங்க. எப்படி பழைய ஓட்டு எண்ணிக்கையில் வந்து எரிச்சிட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஓட்டு போடுறாங்கல்ல அடுத்த நாள் எண்ணிட்டால் பிரச்சனையே முடிஞ்சிங்க. நான் ஈவினிங்கில் எலெக்ஷன் முடிஞ்சோம் அடுத்த நாள் நைட்டு ஒரு நைட்டு தானே அந்த ஒரு நைட்டில் எவ்வளோ பாதுகாப்பு போட்டு எவ்வளோ பாதுகாப்பு பண்ணலாம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் எண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அவ்வளோ சேவ் பண்ணிடலாம் அதை அந்த ஓட்டை வந்து எண்ணிக்கிறதை.